லீனத் இப்போது இந்த ட்ரிக்னாமெட்ரியில் நாம் வந்து ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சம்மம். ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுறதுன்றது. உனக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ் ட்ரிக்னாமெட்ரியில் ஏதாவது ரெண்டு ஃபார்முலா சொல்லு. எந்த ஃபார்முலா இருந்தாலும் சொல்லு. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஹைபோடனியூஸ் ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ். அது வந்து பேசிக்கான ஃபார்முலா. நான் சொல்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னால் அல்ஜிப்ரைக்காக இருக்கும். அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கம்ப்ளீட் பண்ண. சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் தீட்டான்னு சொன்னால் சைன் தீட்டானாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். புரியுது? அதே மாதிரி காஸ் தீட்டான்னு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதில் கன்ஃபியூஷனே வரக்கூடாது. புரியுதா? ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ண. கரெக்ட். So given on the cosecant theta minus cot theta the whole square is equal to 1 minus cos theta divided by 1 plus cos square theta. Cos so theta. Cos theta. இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதுதான் ப்ரூஃப். So this is proof. Cosecant theta வந்து 1 minus sin உம் எழுதலாம். ஏனா வந்து அது reciprocal of sin. அது நீங்க தப்பா எழுதிருக்க. Cosecant னு எழுதிருக்க. Cosecant theta னு எழுதணும். Formula வந்து cosecant theta is equal to 1 by சைன் தீட்டா. அது நீ சவுண்டாக சொல்லலாமே சுதர்ஷன். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் அங்கே அப்ளை பண்ணுறியா? அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணியிருக்கேன். ஆ சரி, அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம். ரைட், ப்ரோசீட். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் எடுத்ததுனால இது வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. அது எப்படி ஸ்பிளிட் பண்ண? அதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன? ஸோ அப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதில் ஏங்கிறது நியூமரேட்டர், பிங்கிறது டினாமினேட்டர்ன்றனால ஹோல் ஸ்கொயர் போட்டால் தனித்தனியாக அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரைட், ப்ரொசீட். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு. ஏன் அப்படி போட்ட? 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அது ஏன் அப்படி போட்டோம்? அதோட ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. அதை ஸ்பிளிட் பண்ணால் அதை எழுதலை நீ, அதை இன்க்ளூட் பண்ணலாம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கிறத ஏ மைனஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் இல்லையா? இல்லையா? அதை சைடில் எழுதிக்கோங்க. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஃபார்முலா வந்தோடனே உடனே என்ன தோணும்? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தோணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டால் சால்வ் பண்ணுறது கஷ்டம். கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டால் காம்ப்ளிகேட்டடாக போயிடும். அப்படியே அது பண்ணக்கூடாது. அங்கே அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பதில் ரெண்டு ஃபேக்டராக பிரித்து போடு. புரியுதா? இப்போ நமக்கு டெண்டன்சியே என்ன? நவுரு அதை கை வச்சுக்காமே 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கொண்டு வரைக்கில்ல, 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்ட்னு வரப்பா, அந்த நாலாவது ஸ்டேஜ் 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்ட் வரப்பா, அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஐடியா வரும்? உடனே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டுருவோம். அப்படி போட்டால் செம காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அதுக்கு பதில் நம்ம எப்போதும் ப்ரூஃப் சம்மில் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆர்ஹெச்எஸ்ல எப்படி இருக்குது அதே மாதிரி வேல்யூவை நம்ம அப்படியே கொண்டு வரணும். அப்போ இங்கே எல்ஹெச்எஸ்ல 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கேன், அதை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ அங்கே என்ன போடணும் எழுதிக்கோ? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதுதான் க்ளூ. இங்கே ஃபார்முலான்னு சொல்கிறது க்ளூ. எழுது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது நல்லா தெரியும் நமக்கு, ஆனால் அந்த அர்த்தத்தை இப்படி வரணுங்கிறத நம்ம ஒரு க்ளூவாக கொடுக்குறோம். புரியுதா? புரிஞ்சுதா? ரைட். அதை தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போதுமே அந்த ரன்னிங் நம்பர் கரெக்டாக கொண்டு வரணும். கரெக்டாக எழுதுவா பார்ப்போம். எது எங்கே அப்ளை பண்ணுற? அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஏ மைனஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் கேன் பி ஆல்சோ ரிட்டன் அஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அது ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க. அங்கே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னது? ஒரிஜினல் ஃபார்முலா என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு. கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஏதாவது பேசணும்னா தெளிவாக கம்ப்ளீட் பண்ணி பேசு. அப்புறம் அதுலேருந்தான் நம்ம 1 சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்தோம்.
இல்லையா? அதை அப்படியே சைன் ஸ்கொயர்டுக்கு பதில் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்க, தப்பு தானே? புரியுதா? சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ மேலே தெளிவாக இருக்க ஃபேக்டராக இருக்குது. இப்போ கீழே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்குமா? ஸோ ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? அந்த ஃபார்மில் அடாப்ட் பண்ணி காமியாது. நீ சொல்லு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணு. அங்கே வச்சு காமியாது எதை பண்ணியிருக்கப்பா. ஆ சொல்லு, ஒன் மைனஸ் இது பண்ணா அது ஒன்றும் சொல்லக்கூடாது. எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் தீட்டா இன்டு ஒன் பிளஸ் காஸ் தீட்டா. ஆ ஸோ அப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்போ எதையும் எதையும் கேன்சல் பண்ணலாம். சரி, இங்கே ஒன் மைனஸ் காஸ் தீட்டா நியூமரேட்டரில் ஒன் மைனஸ் காஸ் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? ரிமைனிங் வந்து ஒன் மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இட்ஸ் ட்ரூ. புரியுதா? ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்பையும் நல்லா தெளிவாக எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு எழுதிட்டு ஃபைனில் எப்படி முடிக்கணும், எல்ஹெச்எஸ் எழுது. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹென்ஸ் த ப்ரூஃப்னு கொண்டு வரணும். புரியுதா? கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுது. எப்போதுமே பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காலத்தில் சயின்ஸ் மேக்ஸ் புக்கெல்லாம் வந்து இந்த சின்ன நோட் புக்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் அருமையாக கொடுத்துருப்பாங்க. அதே நீயே பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி லெஃப்டில் மார்ஜின் சின்னதாக போட்டிருப்பான் இல்லையா, மார்ஜின் சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரஃப் ஒர்க்கு ஃபார்முலா இதெல்லாம் எழுதுறதுக்கு நடுவில் ஸ்பேஸ். இதே ஸ்ட்ராட்டஜியை ஏ ஃபோர் ஷீட்டில் இல்லைன்னா உங்கள் புக்கில் அப்படியே மெயின்டைன் பண்ணும். எப்போதுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இல்லையா. இந்த ஸ்கூட்டர் மெக்கானிக் என்ன பண்ணுவான், ஸ்கூட்டர் இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறான்னாக்கா சைடில் டூல்ஸ் எடுத்து வச்சுப்பான்ல, ஃபார்முலாலாம் நமக்கு டூல்ஸ் மாதிரி அதை கரெக்டாக ஐடி போட்டு நம்பர் போட்டு நீட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்குல்ல, நீ திருப்பி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். இதே ஸ்டைலில் நீ எக்ஸாம்லேயும் எழுதலாம். இப்படி தான் ஜிபியும் போடணும், உங்களோட கைடட் ப்ராக்டிஸும் போடணும். அதை நீ திருப்பி பார்க்குறப்போ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஸ்டைல் உனக்கு எக்ஸாம்லேயே வந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா ரிஸ்க்கே இல்லை. இந்த சில்லி மிஸ்டேக் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சான்ஸே கிடையாது, வரவே வராது. அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். நம்ம சோம்பேறித்தனப்படுறதுனால தான் டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணினா அதுவும் ஸ்கிப் பண்ணும் நம்மளை. அதனால் நம்ம மைண்டுக்கிட்ட விளையாடக்கூடாது, கரெக்டாக நேர்மையாக அப்படியே போட்டே போகணும். புரியுதா? ரைட், வெரி குட்.